அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளின் 31வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளுக்கிடையிலான அந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே ஆர்சிபி மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவன்களை தயாரிப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த இரண்டு அணிகளினுடைய பிளேயிங் லெவனிலே காணப்படுகின்ற வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எந்த அணியினுடைய வீரர்கள் பலமானவர்களாகவும் ஆதிக்கமிக்கவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் என்பதனையும் எம்மால் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியிலே காணப்படுகின்ற வெளிநாட்டு வீரர்கள் யார் யாராக இருப்பார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில், கிளென் மேக்ஸ்வெல், ஏபி வில்லியர்ஸ், பனிண்டு ஹசரங்க, கைல் ஜெமிசன் ஆகிய நான்கு வீரர்களும், அதே போன்று இந்த கேகேஆர் அணியிலே காணப்படுகின்ற நான்கு வெளிநாட்டு வீரர்களாக ஒயின் மோர்கன், சைபுல் ஹசன், அண்ட்ரே ரசல், டிம் சவுதி ஆகிய வீரர்களை கொண்டமைந்ததாக காணப்படும். இதிலே கேகேஆர் அணியிலே காணப்படுகின்ற வீரர்களிலே ஒயின் மோர்கன் ஒரு முழுமையான துடுப்பாட்ட வீரராகவும், சைபுல் ஹசன், அண்ட்ரே ரசல் ஆகிய இரண்டு வீரர்களும் ஒரு சகலத்துறை வீரர்களாகவும், டிம் சவுதி ஒரு மிகச்சிறந்த பேகப்பந்து வீச்சாளர் காணப்படுகிறார்கள். அதே போன்று ஆர்சிபி அணியிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் ஏபி வில்லியர்ஸ் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாகவும், அதே போன்று அதிலே கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் ஒரு சகலத்துறை வீரராகவும், அதுக்கு அடுத்தபடியாக பயன்று ஹசரங்க, அதே போன்று கைல் ஜெமிசன் ஆகிய இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களாகவும், அதே போன்று ஓரளவாக துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களாகவும் காணப்படுகிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய வெளிநாட்டு வீரர்களுடைய ஒப்பீட்டினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இரண்டு அணிகளும் தரமான வீரர்களை வைத்திருக்கின்றார்கள் என்பது எனது கணிப்பு. இருப்பினும் கேகேஆர் அணியிலே காணப்படுகின்ற ஒயின் மோர்கன் அவர்களுடைய பெறுபர்கள் சற்று வீழ்ச்சியை காண்கின்றது என்பதன் அடிப்படையில் ஆர்சிபி அணியினுடைய வெளிநாட்டு வீரர்கள் என்னை பொறுத்தவரையில் சற்று உயர்வானவரிடத்திலே காணப்படுகிறார்கள். இதனை அடுத்து ஒவ்வொரு அணிகளிலும் காணப்படுகின்ற பிளேயிங் கிரவுண்டிலே எந்தெந்த இடத்திலே எந்தெந்த வீரர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதனை வைத்துக்கொண்டு நாம் ஒப்பிடினை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய தொடக்க வீரராக தேவ்தர் படிக்கல் அவர்களும், அதே போன்று கேகேஆர் அணியுடைய தொடக்க வீரராக நிதிஷ் ராணா அவர்களும் களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு வீரர்களை ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாக காணப்படுகின்றார்கள். அதே போன்று இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளிலும் ஓரளவான பெறுபர்களை வெளிப்படுத்திய வீரராக இந்த நிதிஷ் ராணா அவர்கள் காணப்படுகின்றார். அதே போன்று தேவ்தர் படிகல் அவர்களும் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு வீரர்களும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு வீரர்களாக காணப்படுகின்றார்கள். இருப்பினும் சமகால பெறுபர்களின் அடிப்படையில் இந்த தேவ்தர் படிகல் அவர்கள் சற்று ஒரு உயர்வான ஒரு இடத்திலே காணப்படுகின்றார். இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இலக்க வீரராக ஆர்சிபி அணி சார்பாக விராட் கோலி அவர்களும், கேகேஆர் அணி சார்பாக சுப்மன் கில் அவர்களும் களமிறக்கப்படுவார்கள். இதிலே சுப்மன் கில் அவர்கள் மிகச்சிறந்த வீரராக காணப்படும். இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளிலே அவர்களுடைய பெறுபரானது மிகவும் மந்தமாக காணப்படுகிறது. இருப்பினும் விராட் கோலி அவர்கள் இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகள் மட்டுமின்றி இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே முழுமையாக தன்னுடைய பங்களிப்பினையும் தன்னுடைய பல சாதனைகளுக்கும் சொந்தக்காரராகவும் காணப்படுகிறார். இதன் காரணமாக விராட் கோலி அவர்கள் ஆதிக்கமிக்கவராக காணப்படுகிறார். அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக ஆர்சிபி அணி சார்பாக ராஜத் படிட்டார் அவர்களும், கேகேஆர் அணி சார்பாக ராகுல் திருப்பதி அவர்களும் களமிறக்கப்படுவார்கள். இதிலே ராஜத் படிட்டார் அவர்களுடைய பெறுபர்கள் மிகவும் மந்தமாக காணப்படுகிறது. இருப்பினும் இந்த ராகுல் திருப்பதி அவர்களுடைய பெறுபர்களை இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளிலே எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த முறையில் காணப்படுவதன் காரணமாக இந்த மூன்றாவது இடத்தில் ராகுல் திருப்பதி அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நான்காம் இலக்க வீரராக ஆர்சிபி அணி சார்பாக கிளென் மேக்ஸ்வெல் அவர்களும், கேகேஆர் அணி சார்பாக ஒயின் மோர்கன் அவர்களும் களமிறக்கப்படுவார்கள். இந்த இடத்திலே நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒயின் மோர்கன் அவர்களுடைய பெறுபர்களானது மிகவும் வீழ்ச்சியாக காணப்படுகிறது. இந்த கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் மிகச்சிறந்த பெறுபர்களை இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளிலே வெளிப்படுத்தியிருப்பதன் காரணமாக இந்த இடத்திலே கிளென் மேக்ஸ்வெல் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் இலக்க வீரராக ஆர்சிபி அணி சார்பாக ஏபி வில்லியர்ஸ் அவர்களும், அதே போன்று கேகேஆர் அணி சார்பாக சைபுல் ஹசன் அவர்களும் களமிறக்கப்படுவார்கள். இதிலே சைபுல் ஹசன் அவர்கள் மிகச்சிறந்த சகலத்துறை வீரராகவும், அதே போன்று தற்பொழுது நடைபெற்று வருகின்ற அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் தன்னுடைய பெறுபர்களை முழுமையாக வெளிப்படுத்தி வருகின்றார். ஏபி வில்லியர்ஸ் அவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே மிகச்சிறந்த ஒரு ஜாம்பவானாக காணப்படுகின்றார். சைபுல் ஹசன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெறுபர் வீட்டாளராக காணப்பட்டாலும் ஏபி வில்லியர்ஸ் அவர்களுடன் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏபி வில்லியர்ஸ் அவர்களை உயர்வானவராகவும் ஆதிக்கமிக்கவராகவும் காணப்படுகின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஆறாம் இலக்க வீரராக ஆர்சிபி அணி சார்பாக பயன்று ஹசரங்க அவர்களும், அதே போன்று கேகேஆர் அணி சார்பாக டினேஷ் கார்த்திக் அவர்களும் களமிறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த இரண்டு வீரர்களும் வேறுபட்ட துறைகளைச் சார்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். டினேஷ் கார்த்திக் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய விக்கெட் காப்பாளராகவும், பயன்று ஹசரங்க அவர்கள் பந்து வீசக்கூடிய உரளவான துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரராக காணப்படுகிறார். இந்த இடத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்த வீரர்களாகவே காணப்படுகின்றார்கள். அடுத்து ஏழாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஆர்சிபி அணி சார்பாக கைல் ஜெமிசன் அவர்களும், இந்த கேகேஆர் அணி சார்பாக அண்ட்ரே ரசல் அவர்களும் களமிறக்கப்படுவார்கள். கைல் ஜெமிசன் அவர்கள் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்த அண்ட்ரே ரசல் அவர்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய பந்து வீச்சினையும், அதே போன்று ஒவ்வொரு போட்டிகளிலும் தன்னுடைய அதிரடி மூலமாகவும் எந்த ஒரு போட்டியினையும் திசை திருப்பக்கூடிய ஒரு வல்லுநராக காணப்படுவதன் காரணமாக இந்த ஏழாவது இடத்திலே அண்ட்ரே ரசல் அவர்களுடைய ஆதிக்கமே உயர்வானதாக காணப்படுகிறது.
அடுத்து எட்டாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே சபாஷ் அகமட் அல்லது நவீது சைனி களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று கேகேஆர் அணி சார்பாக டிம் சவுதி அவர்கள் களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. டிம் சவுதி அவர்கள் மிக குறுகிய காலமாக இந்த ஐபிஎல் சுட்டுப் போட்டிகளில் பங்கேற்காமல் தற்பொழுது தான் பங்கேற்கின்றார். எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த டிம் சவுதி அவர்களை விட ஆர்சிபி அணியுடைய வீரர்கள் சற்று பலமானவர்களாக காணப்படுவார்கள் என்பது எனது கணிப்பு. அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக ஆர்சிபி அணி சார்பாக ஹர்ஷ பட்டேல் அவர்களும் கேகேஆர் அணி சார்பாக சிவம் மாவி அல்லது கமலேஷ் நாகக்கோட்டி ஆகிய இரண்டு வீரர்கள் இந்த ஒரு வீரர் களமிறக்கப்படுவார். இந்த இடத்திலே ஹர்ஷ பட்டேல் அவர்கள் மிகச்சிறந்த தற்பொழுது மிகச்சிறந்த போமிலே காணப்படுவதன் காரணமாக ஹர்ஷ பட்டேல் அவர்கள் ஆதிக்கமிக்கவராக காணப்படுகிறார். அடுத்து பத்தாம் இலக்க வீரராக ஆர்சிபி அணி சார்பாக முகமது சிராஜ் அவர்களும் கேகேஆர் அணி சார்பாக பிரதீப் கிருஷ்ணா அவர்களும் களமிறக்கப்படுவார்கள். இந்த இடத்திலே முகமது சிராஜ் அவர்கள் மிகச்சிறந்த பெறுபர்களை சமகாலத்திலே வெளிப்படுத்தி வருவதன் காரணமாகவும் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுட்டுப்போட்டிகளும் தொடக்கார போட்டிகளிலும் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருப்பதன் காரணமாக முகமது சிராஜ் அவர்கள் ஆதிக்கமிக்கவராக காணப்படுகிறார். அடுத்து ஆர்சிபி அணியுடைய பதினெட்டாம் இலக்க வீரராக ஜுஸ்வேந்திர ஜகல் அவர்களும் அதே போன்று கேகேஆர் அணியுடைய பதினெட்டாம் இலக்க வீரராக பருண் சக்கரவர்த்தி அவர்களும் களமிறக்கப்படுவார்கள். இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதிலே பருண் சக்கரவர்த்தி அவர்கள் தற்பொழுது இந்திய அணியுடைய T20 குழாமில் கூட இடம்பெற்றிருக்கின்றார். ஆனால் ஜுஸ்வேந்திர ஜகல் அவரிடம் கிடைக்கவில்லை. இருப்பினும் இந்த இடத்திலே ஜுஸ்வேந்திர ஜகல் அவர்களுடைய ஆதிக்கமே உயர்வானதாக காணப்படும் என்பது எனது கணிப்பு. மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளும் ஏழு பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவதற்கும் அதே போன்று எட்டு துடுப்பாட்ட வீரர்களும் அவருடைய குழாமிலே காணப்படுகிறார்கள் என்பது எனது கணிப்பு. இந்த இரண்டு அணிகளும் மிகவும் பலமான பிளேயிங் லெவனை கொண்டமைந்திருந்தாலும் ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனானது என்னை பொறுத்தவரை சற்று ஒரு உயர்வான ஒரு நிலையில் காணப்படுகிறது என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.